मेधो हरीश्वर स्तुत्यां हर्त्रीं विंध्यबूदरे हर प्राणेश्वरीं वंदे हंत्रीं विबुध विद्विषां अभ्यर्थनेन सरसीरुह संभवस्य तत्वोदिता भगवदक्षिपिधान लीला विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर् निहंत्री प्रांग निर्जरेषु निहतेर् निजशक्ति लेशैहि एकी भवद्भिरुदिता खिललोक गुप्त्यै सम्पन्नशस्त्रनिकरा च तदायुधस्थैः माता ममास्तु महिषान्तकरी पुरस्थात् प्राळेयशैलतनया तनुकान्तिसम्पत्कोशोदिताकुवलयच्छविचारु देहा नारायणी नमदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमावहतु शुम्भनिशुम्भहन्त्री विश्वेश्वरीति महिषान्तकरीति यस्या नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कजभुवाच सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवां भजेताम् उत्पत्तिदैत्यहननस्तवनात्मकानि संरक्षकाण्यखिलभूतहिताय यस्याः सूक्तान्यशेषनिगमान्तविदः पठन्ति तां विश्वमातरमजस्रमभिष्ठवीमि येवैप्रचित्तपुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्षघोरसमयेन च कारितासु आविष्कृतास्त्रिजगदा स्त्रिजगदार्तिषु रूपभेदाः तैरम्बिकासमभिरक्षतु मां विपद्भ्यः सूक्तं यदीयमरविन्दभवादिदृष्टम् आवर्त्य देव्यनुपदं सुरथः समाधिः द्वावप्यवापतुरभीष्टमनन्यलभ्यं तामादिदेवतरुणीं प्रणमामि मूर्ध्ना माहिष्मतीतनुभवं च रुरुं च हन्तुम् आविष्क्रतेर निज रसादवतारभेदैः अष्टादशाहत नवाहत कोटिसंख्येहि अम्बा सदा समभिरक्षतु माम विपदध्या एत चरित्रम अखिलं लिखितं हि अस्याः संपूजितं सदनयेव निवेषितं वा दुर्गं च तारयति दुस्तरम अप्यशेषं श्रेयः प्रयच्छति च सर्वमुमाम् भजेतां यत् पूजन स्तुति नमस्कारति भिर

बन्धे वधे महति मृत्युभये प्रसक्ते वित्तक्षये च विविधे च महोपतापे यत्पादपूजनमिह प्रतिकारमाहुः सामे समस्तजननी शरणं भवानि बाणासुरप्रहितपन्नगबन्धमोक्षः तद्बाहुदर्पदलनात् उषया च योगः प्राद्युम्निनाद्रुतमलभ्यत यत्प्रसादात् सामे शिवा सकलमपि अशुभं क्षिणोतु बाणासुरप्रहित பன்னக பந்த மோஷ தர்பலனாத் திருமே சிவா சகலமபி அசுபம் க்ணோத்து இதுல வந்து அஹ் புராணத்துல இருக்கக்கூடிய கதையை இங்க சுருக்கிருக்கார் அனிருத்தன் அதாவது பிராத்யும்னினா பிராத்தியும்னாங்கரிச்சே ஒரு பிள்ளை பிரத்யும்னனுடைய பிள்ளையான பிராத்தியும்னிஹி அவன் என்ன பண்ணான்னா பிராத்யும்னா துருதம் எத் பிரசாதாது அலபியத யாருடைய பிரசாதத்தினால அனிருத்தனால் அடையப்பெற்றதோ துருதம் சீக்கிரமாக என்னது அடையப்பெற்றதுன்னா ரெண்டு விஷயம் இன்னொன்னு யோகா ஒன்னு பந்தத்திலிருந்து ஒரு மோக்ஷம் இன்னொன்னு உஷாவோட ஒரு சேர்க்கை இந்த எந்த பந்தத்திலேருந்து அவனுக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டதுன்னா பானாசுர பானாசுரனால பிரகித அனுப்பப்பட்ட பன்னக பாம்புகள் அந்த பாம்புகளினுடைய பந்தம் ஒரு கட்டுதல் அந்த கட்டுண்டு இருப்பதிலிருந்து மோக்ஷா விடுபடும் தன்மை இது விடுதலை சோ அந்த பானாசுரன் அனுப்பிச்ச பாம்புகள் அவனை கட்டி அதிலிருந்து அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டது தத் பாகு தர்ப்ப தலநாத் உஷயாச்ச யோகா தத்பாகு தர்ப்ப தளனாத்து தத் அந்த பானாசுரனுடைய பாகுபலம் அவனுடைய தர்ப்பம்னா ஒரு மதம் அஹ் ஒரு கர்வம் அவனுக்கு வந்து அவனுடைய பாகு கைகள் மேல ஒரு பெரிய கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை தளனாத்து அத வந்து போக்கிறதுனால உடைக்கிறதுனால பேதாத்து உஷையா சயோகா உஷாவோட சேர்க்கை இது த்ருதம் சீக்கிரமாக எத் பிரசாதாது எந்த அம்பாளுடைய பிரசாதத்தினால பிராத்யும்னா அலபியத அனிருத்தனால் அடைய பெற்றதோ சா அப்பேற்பட்ட சிவா சிவாங்கரிச்சு மங்களம்னு அர்த்தம் அஹ் அசிவம்னா வந்து அமங்கலம் சோ சிவாங்கரிச்சு மங்களஸ்வரூபம் சிவாங்கரிச்சு அந்த மங்களஸ்வரூபமான சிவனுடைய பத்னி சிவா சோ அவளும் வந்து ஒரு மங்களஸ்வரூபியா இருக்கிறவ சோ சிவா சா சிவா ஆகையினால மே அசுபம் சகலம் கிணோது சகலம் அப்படி என்னோட எல்லா அமங்களமான விஷயங்கள் அத்தனத்தையும் என்னோடது அவ போக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சோ மங்களம மங்கள இல்லையோ அம்பாள் அதனால என்னிடத்துல இருக்கக்கூடிய அமங்களத்தை அசுபம் என்னென்னெல்லாம் ஒரு கெடுதல்கள் எனக்குள்ள இருக்கோ ஸ்தூல சரீரமா இருக்கட்டும் சரீரமா இருக்கட்டும் எல்லா மாயா வரைக்கும் உள்ளதான அசுபம் அமங்கலமான வஸ்து அதை முழுக்க போக்கட்டும் உலகத்துல நமக்கு வந்து அமங்கலமான வஸ்துக்கு வந்து பிறப்பிடமா இருக்கக்கூடிய இந்த அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஜானம் அந்த அதனுடைய வேறு முத கொண்டு நமக்கு எடுத்துடணும் அதை எடுக்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு உடையவள் நம்பாள் அதனால சா சிவா யாருடைய பிரசாதத்தினால பிரத்யும்னனுக்கு ஒரு மோட்சமும் ஏற்பட்டு ஒரு யோகமும் ஏற்பட்டது எல்லாம் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் நம்ம பெரிய கதை படிச்சாலும் இதனுடைய என் ரிசல்ட் நமக்கு என்னன்னா மோக்ஷம்னு ஏற்படணும் மோக்ஷத்தினால நமக்கு வந்து ஸ்வஸ்வரூபத்தோட ஒரு யோகம்ங்கிறது ஏற்படணும் மோக்ஷம் என்ன பந்தத்திலேந்து விடுதலை பந்தத்திலேந்து விடுதலை இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்வஸ்வரூபத்தோட ஒரு யோகம் அதுதான் இங்க வந்து ஒரு ஒரு சிம்பாலிக்கா நமக்கு வந்து வேதாந்தத்தினுடைய இந்த கதைகளினுடைய ஒரு பர்பஸே அதுதான் இத்தனை கதைகள் இத்தனை கதைகள் படிச்சும் நமக்கு வந்து அந்த மோட்சமும் ஏற்படல ஸ்வஸ்வரூபத்தினுடைய யோகமும் ஏற்படல என்ன பண்றது அதனாலதான் இத்தனை புராண கதைகள் எதுக்குன்னு கேக்குறச்சே ஒவ்வொரு தடவையும் தலையால அடிச்சுக்கிறார் இல்ல அப்படியும் நமக்கு வந்து வரமாட்டேங்கிறது அதனால பானாசுர பிரகித பன்னக பந்த மோக்ஷா தத் பாகுதர்ப தளனாது உஷையாச்ச யோகா பிரத்யும்னா எத் பிரசாதாத் த்ருதம் அலபியத சா சிவா சகலம் அசுபம் அபி கிணோது என்னுடைய மே சகலம் அசுபம் கிணோது அப்படின்னு இருக்கு இதுக்கு வந்து வியாக்கியானம் அனிருத்தனோட கதையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அனிருத்தனோட கதையில வந்து கிருஷ்ணன் தான் வந்து பானாசுரனோட சண்டை போட்டு ஆஹ் விடுவிச்சாருன்னு இருக்கு இல்லையா கிருஷ்ணன் தானே வந்து பானாசுரனோட சண்டை போட்டார் அதுக்கப்புறம் வந்து இப்ப அனிருத்தனை விடுவிச்சார் சி இதுல வந்து அனிருத்தன் என்னத்துக்காக இங்க அம்பாளுடைய ஒரு ஒரு இது ஏன் அங்க வரல அப்படிங்கிறதுக்கு அம்பாள் ஏன் நேரடியா வந்து பானாசுரனை வந்து அடிக்கல அனிருத்தனும் வந்து பிரார்த்தனை பண்றான் அதனால ஒரு பின் கதைய சொல்லிண்டு பானாசுரனுடைய பிறப்பு கதைய பார்த்துண்டு அதுக்கு மேல நம்ம வியாக்கியானத்துக்கு போகலாம் ஏன்னா அந்த ஒரு பின் பின்கதைய பார்த்தாதான் நமக்கு வந்து ஏன் இங்க அம்பாள் வந்து கொல்லல தானே வந்து மகிஷாசுரன் எல்லாம் வந்து இத்தனை அசுரர்களை கொல்றாள் ரத்த இருக்கட்டும் மகிஷாசுரனா இருக்கட்டும் எத்தனை அசுரர்களை கொள்றாம்புரனை கைவிக்கல அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு அவனுடைய பிறப்புல இருக்கு ஏன்னா தன்னுடைய குழந்தை பானாசுரன் வந்து அஹ் திருஷ்டுவா வபு குமாரஸ்ய கிரீடத மகாத்மனஹா பலிபுத்திரோ மகாவீர்யா விஸ்மயம் பரமங்கதா அவன் வந்து அங்க கைலாசத்துல குமாரன் குமா குமாரசுவாமி ஸ்கந்தன் வந்து விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே ஜஜ்வல்லியமா இருக்கக்கூடிய கார்த்திகேயனை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஆசை வந்திருத்தான் இந்த மாதிரி ஒரு குழந்தையா நம்ம வந்து பிறக்கணும் அப்படின்னு அவன் மனசுல தீர்மானம் பண்ணிட்டானா பலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை பலிபுத்திரஹான்னு போட்டிருக்கீங்க உம் பலியனுடைய பிள்ளையான பானாசுரன் ஸ்கந்தனை பார்த்துட்டு தனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒருத்ரஸ ஆராதனார்த்தாய தேவசிய சியாம் யதா சுதா தேவசிய சுதா யதா சியாம் ததா தபஸ் சர்த்தும் புத்தி அவனுக்கு புத்தி என்ன ஆயிடுது எப்படி நம்ம வந்து தபஸ் பண்ணா எவ்விதத்துல நம்ம வந்து வந்துருத்ரன ஆராதனை செய்வதற்கு அவனுடைய பிள்ளையா இருந்தாலே ஒரு பெரிய ஒரு ஆராதனை பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு அவனுக்கு தோணி போயிடுது என்னதான் இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய மனுஷா வந்து கான்ஸ்டன்டா அங்கேயே இருப்பாளோ இல்லையோ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அருகாம உம் வேற்றுமை மனுஷனுக்கு இருக்காதோ இல்லையோ அதனால இவனுக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரு பொறாம வந்துருத்தான் நம்மளும் இந்த ஸ்கந்தன் மாதிரி ருத்ரனுக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ்யாகா புத்திரத்துவம் இச்சாமி துவையாதத்தம் திரிலோசனை நீ கொடுத்து தேவியின் இடத்துல பிள்ளையா நான் புறக்கணும் அப்படின்னு அவன் அதனால அவன் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாக பிறக்கிறான் அப்புறம் அவன் வந்து பகவானோட இருந்துட்டு அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா சரி நீ எனக்கு பிள்ளை நீ போய் இந்த இடத்துல உன்னுடைய ஸ்தாபனம் பண்ணு உன்னுடைய புரிய ஸ்தாபனம் பண்ணு நீ அங்க இருந்துன்று அப்படின்னு சொல்லி ருத்ரன் வந்து சிவன் வந்து அந்த பானாசுரன் கிட்ட சொல்றார் அப்போ பானாசுரன் போய் தன்னுடைய ஒரு இதை ஸ்தாபனம் பண்றான் எங்க வந்து அக்னி பகவான் போய் அந்த ஐ திங்க் அக்னி பகவான்ட்ட எங்க இவன் கார்த்திகேயன் பிறந்தானோ அந்த இடத்துல சொல்ற சோனிதபுரம்னு சொல்றாரு அந்த இடத்த அந்த சோனிதபுரத்துல போய் அவன் பானாசுரன் தன்னுடைய நகரத்தை ஸ்தாபனம் பண்றான் இது எல்லாமே ஹரிவம்ச புராணத்துல ஒரு பல அத்தியாயங்கள்ல இருக்கக்கூடிய கதை இது அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்துருத்து கர்வம் வந்த உடனே நேர சிவன்ட வந்து இந்த தேவர்கள் எல்லாம் வந்து எங்கேயுமே காணும் அவ வந்து இங்க ஒளிஞ்சுண்டுட்டா நான் என்னால சண்டை போடவே முடியல சண் நமே யுத்தம் வினா தேவ ரதிஹி அஸ்தி எனக்கு வந்து சண்டை இல்லாத எனக்கு வந்து எதுலையுமே ஒரு இஷ்டமே இல்லை எனக்கு யாராவது எனக்கு தோதா ஒரு ஆள் வேணும் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு வந்து ருத்ரன் டீயே கேக்குறான் இவருக்கு வந்து சந்தோஷம் வந்துடுறது சி கர்ப்பம்னு வந்துடுத்துன்னா உடனே அதை உடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும் அந்த சான்ஸ் நுணலும் தன் வாயால் கெடும்புங்கிற மாதிரி அவனே வந்து கேட்டுக்கிறான் எனக்கு யாரோடையாவது என்னோட ஈக்குவலோட எனக்கு சண்டை போடணும்னு பானாசுரன் கேட்டுக்கிறான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உன்னுடைய கொடியை எப்போ விழறதோ அப்போ ஒருவன் வருவான் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறார் ருத்ரன் அந்த சமயத்துல அனிருத்தன் அனிருத்த என்ன விஷவிருக்ஷம் அஹ் சம்பரு சம்பர்த்திய ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம்னு இருக்கு இதுல வந்து தாரகாசுரனுக்கு வந்து பிரம்மா வரத்தை கொடுத்துட்டும் குமார சம்பவத்துல வந்து காளிதாசன் சொல்ற வார்த்தை அது ஸ்வயம் சேத்தும் அசாம் பிரதம் விஷவிருஷம் விஷவிருக்ஷோபி சம்பர்திய அது வந்து விஷம் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு பாய்சனஸ் ஸ்ட்ரீன்னு தெரிஞ்சுண்டு கூட அதை தண்ணி விட்டு வளர்த்துட்டேன் தரகாசுரனை பத்தி சொல்றாருங்க தண்ணி விட்டு வளர்த்துட்டேன் அப்போ ஸ்வயம் சேத்தும் அசாம் பிரதம் நானே கோடாளியை எடுத்து வெட்ட முடியாத அந்த மரத்தை அதுக்கு ஒரு நிமித்தம் வேணும் சோ இன்னொருத்தரதான் அதை ஆகணும் போயிட்டதுனால பானாசுரனை டைரக்டா அவர் பண்ண கூடாது இன்னொன்னு கிருஷ்ணனால ஆக வேண்டிய காரியம் அது ஆகையினால அனிருத்தன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணியும் அம்பாள் அங்க வந்து பண்ணலை அதனால தான் சோ அம்பாளுடைய சிவனுடைய பிள்ளையாக போனதுனால இங்க இவனுக்கு சண்டை போடணும்னு ஆசை வந்து அதுக்கப்புறம் உஷா வந்து தன்னுடைய சொப்பனத்துல வந்து அனிருத்தனை பார்த்து உஷாங்கிறது பானாசுரனுடைய பெண்ணு உஷாங்கிறது இந்த இடத்துல சோ உஷாயாக அந்த உஷாவனுடைய சொப்னத்துல உனக்கு ஒரு எந்த ஒரு மனுஷன் தெரியறானோ அவனோட நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னுட்டு அம்பாளே வந்து அங்க ஒரு வரத்தை கொடுக்கறா ஏன்னா சிவனும் பார்வதியும் இது அநோன்யமா இருக்கிறச்சே உஷா அங்க அப்சர ஸ்திரீகளோட சேர்ந்து அங்க வர்றச்சே பானாசுரனோட பெண்ணு எல்லாரோடையும் இருக்கிறச்சே அவ பாக்குறா அப்போ அவ கேக்குறா அம்பாளு உனக்கு எப்படி இங்க ஒரு அந்யோன்யத்தை நீ வந்து அனுபவிக்கிறியோ ப பரமேஸ்வரனோட எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்த்தா வேணும் அப்படின்னு கேட்டுக்கிற அப்போ அஹ் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றா உனக்கு நீ ஏற் உனக்கு ஏற்ப உன்னிடத்திலேயே வந்து உன்னோட ஆசையா இருப்பான் ஒருத்தன் அவ வந்து வரம் கொடுக்கறான் அதனால அதுக்கப்புறம் சித்திரலேகா வந்து நாரதர் சொல்லி அனிருத்தன துவாரகையில இருந்து தூக்கிட்டு வந்து இங்க அவனுக்கும் உஷாவை பிடிச்சு போய் ரெண்டு பேரும் காந்தர் விவாகம் பண்ணிக்கிறா அந்த காந்தர் விவாகம் பண்ணிண்டது வந்து பானாசுரனுக்கு தெரியாது அப்போ அவன் வந்து சாரன்களை அனுச்சு கொல்ல சொல்றான் பானாசுரன் அப்போ பெரிய ஒரு பானாசுரன் சொல்றச்சேயே அஹோ வீரியம் அஹோ தைரியம் அஹோ தார்ஷ்டியம் துர்மதேஹேனுட்டு அனிருத்தனை திட்டான் என்ன ஒரு தைரியம் அவன் யகா புறம் பவனம் செதம் பிரவிஷ்டகா நகா நகா என் எங்களோட ராயல் வி யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து இங்கேயே அத்தைவ பாலிஷகான்னு திட்டுறார் குழந்த அவன் சின்ன பய என்னோட வீட்டுக்கு வந்து என் பொண்ணையே அவன் வந்து தூக்கிட்டு போறான்னா எனக்கு எப்பேற்பட்ட என் குலத்துக்கு வந்து ஒரு இழிவு இது அப்படின்னு சொல்லி எல்லா அவனை கொல்றதுக்கு வந்து அஹ் சேனையை அனுப்பிச்சு ஒரு பெரிய சண்டை நடக்கிறது அந்த சண்டையில அஹ் எல்லாரையும் அனிருத்தன் அஹ் இது பண்ணிடுறான் கொன்னுடுறான் அனிருத்தன் கொன்னத்துக்கு அப்புறம் பானாசுரன் தானே வந்து சண்டை போடுறான் அவன் வரம் வேண்டின்றது சண்டை போடணும் அப்படின்னு கேட்டுண்டது இங்கே அவனுக்கு நிறைவேறது அனிருத்தனோட அவன் சண்டை போடுறான் அனிருத்தனோட சண்டை போடுறச்சு அஹ் நிறைய இவனும் அடி வாங்குறான் அதுல கடைசியில என்ன பண்றான்னா பிராப்தியும்னிஹி விசிகைஹி பத்தகா சர்பபூத்தைஹி சமந்ததா அததான் இப்ப இங்க சொல்றார் பன்னக பந்த அப்படின்னு பானாசுர பிரகித பன்னக பந்த மோக்ஷா பானாசுரன் அனுப்ச பன்னகம் ஒரு நிமிஷம் என்னோட அந்த மார்க்கிங்ஸ் வந்ததுன்னா தான் எனக்கு எங்க நம்ம படிக்கிறோம்னு எனக்கு தெரியும் வந்துட்டேன் ஆஹ் ஸ்லோகேன சங்கிரஹீதம் சங்கிரம் ஹம்சே ஹரிவம்சுராணத்திலேருந்து எடுக்கிறார் கதா சந்தர்ப்ப சாமர்த்தியா நாகபாஷம் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சாதானே நமக்கு வந்து மேல போக முடியும் அதனால கொஞ்சம் சுருக்கமா அந்த கதையை சொன்னேன் பல பேருக்கு இந்த கதை தெரியாது அதுக்காக சோ நாத்யும்னிஹி அந்த அனிருத்தன் விசிகைகி சர்ப்பபூதை வேஷ்டிதஹா அப்படியே அவன வந்து கட்டிட்டு பன்னக ராஷிபி அதே அந்த பன்னகங்குற வேர்டு இங்கேயும் இருக்கு என்ன ஹரிவம்ச புராணத்துல இருக்கிற அதே வர்ட இங்க யூஸ் பண்ணிருக்காரு பன்னக பந்த மோக்ஷஹான்னு எங்கிருந்துதான் வந்து அப்பே தீக்ஷிதர் இத்தனை புராணத்தை படிச்சு அவர் அப்படி மனசுல வாங்கிட்டு அதை இப்படி ஒரு ரத்தன சுருக்கமா எழுதி இருக்காரோ பா ஐ ஜஸ்ட் அமேசு பைஸ் இது ஒரு லாங்குவேஜ்னு ஒரு இது இருக்கட்டும் அந்த வெல்த் ஆஃப் நாலேஜ் திட் ஹீ ஹேட் இது அதுதான் பகவத் அருள்ங்கிறது அந்த அம்பாளுடைய ஒரு சக்தியினுடைய ஒரு ஒரு அருள் இல்லன்னா இந்த அளவுக்கு அவரால வந்து வார்த்தைகளையும் அதையும் வந்து போட்டு எழுத முடியாது சாமானிய விஷயம் இல்ல சோ நாகபாஷ பந்தன அனந்தரம் அந்த நாகங்களினால கட்டுப்பட்ட பிறகு வரக்கூடிய கதையினுடைய சாமர்த்தியாத்து அவகமியதே என்ன என்னாசுர பிரஹித பன்னக மோக்ஷ பன்னக பந்த மோக்ஷம் எப்படி ஏற்பட்டதுங்கிறது அதுக்கு மேலதான் தெரியுது ததாகி தற்பாசுர பிரகிதை நாகபாசை பத்தம் அனிருத்தம் திருஷ்டா ததர்த்தம் கிருஷ்ணாய நிவேதயத்தும் நாரதே துவாரவத்தீம் கதவதி சதி நாரதர் அங்க ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கர் அப்போ இங்க அனிருத்தன் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறத பாக்குறார் அந்த அந்த பேட்டில விட்னஸ் பண்றார் அப்போ பானாசுரன் நாகபாஷத்தினால கட்டிப்படுறான் நாகபாஷைஹி பத்தம் அனிருத்தம் திருஷ்டுவா பார்த்துட்டு இதுக்காக நேர கிருஷ்ணரை போய் ஐஷன் வரத்துக்கு அவர் ஓடுறார் நாரதர் கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு கிருஷ்ணாயன் வேதையத்தும் நாரதே துவாரவதியும் கதவதி அவர் கிளம்புறார் அப்போ வந்து

இந்த தத்துவேன உண்மையான என்ன நடந்ததுங்கிற விஷயத்த முழுக்க அங்க சொல்ல போறார் ததைவ தது என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட போறார் நாரதர் ஓ ஓ இவன் அடிச்சா அவன் அடுத்தது அம்ப விட்டான் அப்படிங்கறது கொண்டு சொல்லிட போறார் நாரதர் எனக்கு ஒன்னும் அதனால அயம் தானவஹா க்ரூரஹா தானவஹா நஷ்டகா இது நசம்சயா தீர்மானம் எனக்கு இதுல வந்து ஒரு விதத்துலயும் எனக்கு வந்து சந்தேகமே இல்ல சங்க சக்கர கதாதாரியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து இங்க கொல்ல போறார் பானாசுரனை ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னா பக்கத்துல உஷா வந்து அழுதுன்னு இருக்கா அவளுக்கு வந்து துக்கம் தாழல தன்னுடைய தனக்கு வந்து பிரியமான இந்த அனிருத்தன் இப்படி கட்டுண்டு இருக்கானே இப்படி தப்பானேன்னு அவ அழறா அவளுக்கு வந்து தாழல்ல அதனால கிமர்த்தம் பீரு மா பைகி துவம் மா பைஷீஹி சுபலோச்சனே பஷ்ய சுற்றோணி சம்பிராப்தம் ஆறுதல் சொல்லியும் அவளுக்கு வந்து ஆறுதல் ஏற்படல பாரு நீ ஏன் பயப்படுற மா பைஹி மா பைஷீஹி நீ பயப்படாத பயப்படாத ஆஹ் மத்கிருதே மதுசூதனம் சம்பிராப்தம் இது அவேகி பஷ்ய அப்படிங்கிற பாரு ஏதோ வந்துட்டான் பாரு அப்படிங்கிற வந்துட்டான்னு கண்ணன் வந்துட்டான் இல்ல வரப்போறாங்கிற அந்த அந்த பாவினி விஷயத்தை வந்துட்டானே சொல்றார் அவளை ஆசுவாசப்படுத்துறதுக்காக எஸ்ய சங்க ஸ்வனம் அந்த கண்ணனுடைய அந்த சங்கு சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல பாகு சப்தம் பலசியச்ச பல்ராமனுடைய அந்த பாகு கையனுடைய அந்த கைய முறுக்குற அந்த சத்தம் கேட்ட உடனே தானமாக நாஷ் நாசம் ஏஷ்யந்தி கர்ப்பாகச்ச அசுர யோசித்தான் அசுரர்களுடைய பெண்களிடத்துல இருக்கக்கூடிய கர்ப்பம் வரையில் இருக்கிற அந்த அசுரர்கள் நாசம் அடைஞ்சுட்டான்னு நீ நினைச்சுக்கோ அழிச்சுடுவாருங்கிறது பாயிண்ட் இல்ல அந்த இடத்துல அ அழிச்சுட்டான் அப்படியே அழி அழிஞ்சு போயிடுவா அந்த மாதிரி கிடையாது ஏன்னா ரொம்ப ஒரு தர்மமான ஒரு யுத்தம் தான் கண்ணன் நடத்தினது அந்த இடத்துல அதனால வந்து நாசம் ஏஷியந்தின்னுட்டு ஒரு ஆறுதல் சொல்றான் அப்படியும் இதி தேன கிருதம் உபாஸ்வாசனம் ச உபநிய தத்தோ தேவியம் ச கௌமாரி ரக்ஷார்த்தம் சரணம் கதா என்னதான் கண்ணன் வந்துருவான்னு இருந்தா கூட இவன் கட்டுண்டு இருக்காங்கிறத பார்த்து அழறா அந்த கட்டிலிருந்து விடுவிப்பதற்காக இவன் பிரார்த்தனை பண்றான் தேவிய கௌமாரியும் தேவியும் சரணம் கதகா எச்ச அனிருத்தேன கிருதம் என்னது அவன் அனிருத்தன் ஒரு ஸ்தோத்திரம் செய்யறான் இது வந்து ஹரிவம்ச புராணத்துல நூத்தி இருபதாவது அத்தியாயம் ஒரு நாப்பத்தி எட்டு ஸ்லோகம் உள்ள ஒரு அத்தியாயம் அது அதுல ஆரம்பத்துல பலினா பத்தஹா அப்படின்னுட்டு அனிருத்தஹான்னுட்டு ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல முதல் ஒரு அஞ்சு ஸ்லோகம் ஒரு முன்னுரை மாதிரி இருக்கு ஆறாவது இருந்து இந்த மகேந்திர விஷ்ணு பகினிங்கிறது ஆரம்பிக்கிறது ஸ்தோத்திரம் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தொன்பது ஸ்லோகங்கள் அதுல அதுக்கப்புறம் பின்னாடி தேவி பிரத்யக்ஷமாயி அவ வந்து பிரசாதத்தை கொடுக்குறான் சோ மகேந்திர விஷ்ணு பகினியும் மகேந்திரன் இந்திரன் இந்திரனுக்கு இந்திரனுக்கும் விஷ்ணுவுக்கும் பகினி சிஸ்டர் சகோதரியா இருக்கிறவளே நமாமி ஆத்மஹிதாயவை என்னுடைய ஒரு இதுக்காக ஆத்மாவுக்கு ஒரு ஹிதத்துக்காக மனசா பாவசுத்தேன ஏன்னா அந்த கட்டுண்டு இருக்கிறச்சே என்ன சரீர சுத்தி பண்ணிக்க முடியும்னு தெரியாது ஒரு ஜபத்துக்கு உக்காடுறச்சு நம்ம வந்து மானச சுத்தி ரொம்ப முக்கியம்ங்கிறதுக்காக இங்க மனசா பாவசுத்தேன சுச்சிஹி கிருதாஞ்சலிஹி ஸ்தோஷ்யே சுச்சிஹி பூத்வாங்கிறச்சே என்ன சுச்சி என்ன பவித்ரத்துவம் அவனுக்குன்னா மனசா மனசுல எனக்கு ஒரு பவித்ரத்துவம் இருக்கு மேலும் பாவ சுத்தி என்னுடைய இன்டென்ஷன்ல எந்த விதமான ஒரு கல்மஷமும் கிடையாது அத வந்து அனிருத்தன் சொல்லி அவன் கிருதாஞ்சலி கைய கூப்பிட்டு ஸ்தோத்திரம் செய்கிறான் அம்பாளுக்கு இதெல்லாம் நமக்கு க்ளூஸ் யோ என்னால முடியலையே படு படுக்கையில இருந்து கூட எழுந்துக்க முடியல உடம்பே சரியில்லைங்கிறச்சே கூட அம்பால நினைச்சுக்கலாமான்னா ஏன் நினைக்க கூடாது தப்பு கிடையாது மனசா பாவசுத்தேன சுச்சிஹி பூத்வா கிருதாஞ்சலி ஹி ஸ்தோஷே அது முடியாதா என்ன கைய கூப்ப முடியாதா என்ன இல்ல மனசுலயே இது பூஷலார் நாயனார பார்த்தோம்னா அவரை போல ஒரு ஒரு பாவசுத்தி பர்சன் கிடையாது இப்ப மனசுலேயே அவர் வந்து கோவில் கட்டினார் பகவானுக்கு அந்த மாதிரி பூசலார் நாயனார் மாதிரி ஒரு பர்சன் இப்ப திண்டல படுத்துட்டே இருக்கிறவர் மனசுல கோவில் கட்டி பகவான் வந்து சிவன் பரமேஸ்வரன் அவருடைய மனசுல கோவிலுக்கு இந்த நாள் தான் அவர் தீர்மானம் பண்ணிருக்காரு இன்னைக்குதான் பிரதிஷ்டை பண்ணணும் அவர் தீர்மானம் பண்ணிருக்காரு அதனால நான் அங்கதான் போறேன் ராஜாட்ட வந்து நீ உன் கோவில் தேதிய மாத்திக்கோன்னு விடுறார் சிவன் அதனால மனசா பாவசுத்தேன அது முக்கியம் சுச்சிகி பத் ஸ்விரசாதிக்னேன க்ஷிப்ரம் முச்சியேத பந்தனாத் அவேக்ஷஸ்வ விஷாலாட்சி பாதௌதே சரணம் விரஜே உன்னுடைய பிரசாதத்தினால விக்னமே இல்லாத எனக்கு சீக்கிரமா இந்த பந்தனத்திலிருந்து மோட்சம் ஏற்படணும் பானாசுரன் வந்து கொல்றது பின்னாடி கிருஷ்ணன் பண்ணட்டும் இப்ப சித்திக்கு எனக்கு வந்து இந்த பந்தத்தில இருந்து எனக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் பண்றச்சே அந்த இடத்துல சி விஷ்ணு பகினின்னு சொல்றதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்றச்சு கோகுல சம்பூதாம் நந்த கோபஸ்ய நந்தினியும்னு சொல்றார் நம்ம முன்னாடி பார்த்தோமே நந்தான்னு ஒரு தேவி பீமானு ஒரு தேவி ஒவ்வொரு நாமாக்களா ஒவ்வொரு அவதாரங்கள் அம்பாள் எடுக்கிறான்னுட்டு பார்த்தோம் அதையே இங்கேயும் வந்து இந்த ஸ்தோத்திரத்துல வந்து பலவிதமான நாமாக்களை வச்சுன்னு சொல்றார் காளியும் கத்தியாயனியும் தேவியும் பயதாம் எல்லாரையும் ஸ்தோஷ்யே அப்படிங்கிறார் பயநாசினி பயத்தை போக்கக்கூடியவள் பீமாம் காலீம் எல்லா உருவத்தையும் அவங்க சொல்லிடுறார் அனிருத்தன் அவிக்னேன கஷிப்ரம் பிரசாதத்தினால எனக்கு சீக்கிரம் என்னுடைய இருந்து எனக்கு மோக்ஷங்கிறது ஏற்படணும் வேண்டிக்கிறார் திரௌபதி வஸ்திரா திரௌபதி வஸ்திராபகரண காலே சௌப வத வியாசங்கேன இவ கேனச்சித் மகதா தேவகாரிய சங்கேன கிருஷ்ண இதானிம் இஹ ஆகமனே விக்கிரகம் மாபூத் யாராவது ஏதாவது கேட்டுருவா திரௌபதி வந்து வஸ்திராபகரண காலத்துல வந்து இந்த சௌப வதம்ங்கிறது ஒண்ணு இருந்திருக்கணும் சோ திரௌபதி வஸ்திராபகரணம் பண்றச்சு நேர வந்து அங்க சபைக்கு வரல குரு கௌரவாளுடைய சபைக்கு வந்து கிருஷ்ணன் வரல ஏன்னா சௌப வத வியாசங்கேனு ஒரு கேபிட்டல் அப்போ அங்க வந்து அவர் சண்டேல இருந்தார் அந்த யுத்தத்துல இருந்ததுனால கிருஷ்ணன் வரல சோ கேணச்சிட்டு மகதா தேவகாரியன அந்த சமயத்துல திரௌபதி வஸ்திராபரணத்துக்கு அவர் வந்து ரிமோட்டா தான் வந்து ஆக்ட் பண்ணார் கிருஷ்ணன் இங்கேயும் வேற ஏதாவது தேவ காரியம் ஏற்பட்டுற போறது அந்த சமயத்துல வியஸ்தனா வந்து கிருஷ்ணன் இதானே இங்க வர்றதுக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு விக்னமும் ஏற்படக்கூடாது நீதான் பாத்துக்கணும் சோ கிருஷ்ணன் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இருக்கணும்ங்கிறதையும் அம்பாள் வேண்டிக்கிற அவளுக்கு நீ வந்து ஒரு ஒரு பாத்வைய சரிப்படுத்திடுமா சீக்கிரமாகத்திய சீக்கிரமாவே வந்து பகவான் அஸ்மானு பானகிருதாத்து தத் கிருஹே விரோதாத் ஸ்வாத்மானம் மோச்சயும் இத்யேததார்த்தம் அர்த்தம் ச அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டனர் சோ ஸ்தோத்திரத்துல என்ன சீக்கிரமா இங்க வந்து வாணனுடைய வீட்டுல இருந்து அந்த விரோதத்தை போக்கி என்ன வந்து நீ விடுவிக்கணும் கிருஷ்ணன் அதுக்கு நீ வந்து உபயோகமா இரு அதுக்கு நீ வந்து ஒரு வழி காண்பிக்கணும்னுட்டு அவன் பழ வேண்டிக்கிற சோ தேவி து கிருஷ்ணேனைவ அனிருத்தச நாகபாஷ மோக்ஷா காரியா கண்ணனாலதான் இது பண்ணணும்ங்கிறதுக்கு அது நூல் ஏன் என்னன்னு சொல்லல எனக்கு என்ன தோணிதுன்னா அது வந்து தன்னுடைய பிள்ளையாகவே அந்த பானாசுரன் இருக்கிறதுனாலையும் அனிருத்தனுக்கு ஹெல்ப்புக்கு கிருஷ்ணன் வரணும் அதனால தானே வந்து ஸ்வயம் சேர்த்தும் அசாம்பிரதம்ங்கிறதுனால கண்ணனாலதான் இது காரியம் அவனாலதான் இந்த நாகபாஷத்துனுடைய ஒரு மோட்சம் ஏற்படணும் இருக்கு தேவகிருத்த மரியாதாம் அன்வீக்கிய அந்த ஒரு அஹ் இது இருக்கு ஒரு விதி இருக்கிறதுனால அந்த மரியாதாவை தாண்டணும்னு அம்பாள் இஷ்டப்படல அந்த இடத்துல சோ இவனுடைய துக்கத்தை மாத்திரம் போக்குறன் வேதனா பரிகாராய திருடம் நாகபாஷ பந்தம் சிதிலீகரித்த திருடமா இருக்கக்கூடிய அந்த நாகபாஷத்தை கொஞ்சம் விளக்கற மாதிரி பண்ணி சீக்கிரம் கிருஷ்ண ஆகமன நிவேதனேன ஆஹ் சீக்கிரமாக கிருஷ்ணன் வந்துருவான் அப்படிங்கிறதையும் சொல்லி தம் ஆஷ்வாசித பத்தி ஆஷ்வாசப்படுத்தினான் ததனந்தரம் உக்தம் அதுக்கப்புறம் வந்து அவன் அனிருத்தன் என்ன சொல்றான்னா

அந்த மேஜிக் மாதிரி இவடைய அந்த கையனுடைய நுனியினாலேயே அவனுடைய அந்த பஞ்சரம் கேஜ வந்து அவ அப்படியே ஸ்போட்டைத்வா உடைச்சுட்டா வஜ்ர சன்னிபம் இப்போ வஜ்ர சன்னிபம் பஞ்சரம் ஸ்போட்டயித்துவா அதை உடைச்சு அதுக்கு அப்புறம் சாந்துவனமான வார்த்தைய வந்து அம்பாள் சொல்றா சக்கராயுதஹா மோக்ஷயிதா சக்கரத்தை தரிச்சுன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தான் வந்து இங்க மோக்ஷத்தை கொடுக்கணும் துவாம் பந்தனாது ஆஷு மோக்ஷயிதா ஒன்ன இந்த பந்தனத்துல இருந்து அவன் வந்து சீக்கிரமா வந்து விடுவிச்சுடுவான் சஹஸ்வ காலம் சஹஸ்வ கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா சித்வா ஆஷு ச பாகு சக்கரம் புரியும் நிஜாம் நேஷியதி தைத்யசூதன நீ எத்தனையோ அசுரர்களை ஜெயிச்சிருந்தா கூட அங்கே இருந்து கண்ணன் வந்து அவனுடைய பாஹு பலத்தை உடைச்சு அவனோட ஒரு சண்டை போட்டு தன்னுடைய புரி துவாரகைக்கு உன்னை ஐஷன் போயிடுவான் நீ கவலைப்படாத அப்படின்னு அம்பாள் சொல்லி முடிச்சு அதே அத்தியாயத்துல பின்னாடி அனிருத்தன் நமோஸ்துதே தேவி வரப்பிரதே சிவேனு ஆரம்பிச்சு பிரியதாமே ஜெகந்நாத்தேன்னு இருக்கணும் இந்த இடத்துல ஜெகநாதே சைலபுத்ரி வசுந்தரே திராயஸ்வமாம் மகாதேவி நாராயணே நமோஸ்துதே தேவி மகாத்யத்துல இருக்கிற மாதிரி இங்கே நாராயணே நமோஸ்துதேன்னு வேண்டிக்கிறான் ருத்ரப்ரியே மகாபாகே நமோ அஸ்துதே ஜெகநாதே பிரியே தாந்தே மகாவிரதே எல்லாம் அம்பாளுக்கு வந்து பிரதமாவா இருக்கக்கூடியது எல்லாமே அம்பாளை அட்ரஸ் பண்ணி ஹே தேவி என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றான் இந்த இந்த இதுல வந்து பக்தி பிரியே சொல்லி தியந்தம் புனகா ஸ்தவனம் சீக்கிரம் மோசனீயா அயம் மயி கிருஷ்ண பிரீதி முற்பாதைய எதுக்கு இங்க அம்பாளுடைய ஒரு அஹ் பிரதாபம் கதை என்னமோ நமக்கு வந்து கிருஷ்ணன் நேரம் வந்து அப்படியே பானாசுரனோட சண்டை போட்டு விடுவிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கறது கதை தெரியும் அங்க உள்ளுக்குள்ள இங்க அம்பாளுடைய இதுல இருந்துதான் தெரியறது என்ன மயி கிருஷ்ணசிய பிரீத்தி உற்பைய சீக்கிரமா என்ன வந்து விடுவிக்கணுங்கிறதுக்கு அந்த கிருஷ்ணனுடைய ஒரு மனதுல எனக்காக ஒரு பிரீத்தியை நீ உண்டு பண்ணு அப்படின்னு பிரார்த்தனார்த்தம் பாவச்ச கிரியதாம் அஸ்ய ஹந்தும் ஏதோ மகாசுரவ் ஏதோ மகாசுரவ் ஏன்னா அந்த இடத்துல ஆஹ் இன்னொரு அவனுடைய மந்திரிய பானாசுரனோட மந்திரியா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மந்திரி ரெண்டு பேரையும் வந்து அஹ் கொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கு அதனால கிரிய அஸ்ய பாவகா கிரியதாம் இந்த ரெண்டு அசுரர்களையும் கொல்றதுக்கு நீ வந்து ஒரு ஆஹ் இல்ல இல்ல இந்த இடத்துல வந்து தேவி மகாத்ம பிரம்மகத ஸ்தோத்திர ஆம்நாத வச்சனேன பகவத் பகவத்பாவ பிரேரகத்துவம் அவகதம் முதல் ஸ்தோத்திரத்துல இருந்து இங்க எடுத்துக்கணும் எப்படி மது கைட்டபாளுக்கு வந்து நீ ஒரு பிரேரகா இருந்தியோ அதே போல இங்க வந்து நீயும் கிருஷ்ணனை வந்து பிரேரணை பண்ணுன்னு சொல்றார் சரி ம மது கைட்டபையோர் நிகந்திரீம்னு சொல்றச்சே அம்பாள் அங்க வந்து பிரேரக பூதமா இருந்துண்டு யோக நித்ராவா அந்த ஒரு ஹைடன் சீக் விளையாட்டு மாதிரி அம்பாள் வந்து யோக நித்ராவா க பகவானுடைய கண்ணை மூடின்னு இருந்தாளோ இல்லையோ அந்த மாதிரி நீ பகவானை வந்து யோக இருந்து எழுப்பி அவருக்கு பிரேரகமா இருந்து எப்படி மது வந்து கொன்னாரோ அதே போல இங்க அனிருத்தன் அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி நீ போய் கிருஷ்ணனுக்கு சீக்கிரமா இங்க வந்து என்னுடைய பந்தத்திலிருந்து என்னை விடுவிக்கணும்னு பிரேரகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனிருத்தன் வேண்டிக்கிறான் இந்த இந்த ஒரு நாற்பது ஸ்லோகத்துல நாப்பத்தெட்டு ஸ்லோகத்தினுடைய கடைசியில பார்த்தோம்னா சுசமாக இந்த ஆர்யா ஸ்தவம்ங்கிறது வந்து அம்பாள பத்தின இந்த ஒரு ஸ்தோத்திரமானது அனிருத்தன் பண்ண ஸ்தோத்திரம் அதை எஃப் படேத் சித் ஐகாகிரியத்தோட எவன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறானோ சர்வ பாப வினிர்முக்தா விஷ்ணு லோகம் சகச்சதி எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டவனாக விஷ்ணுலோகம் சகச்சதி விஷ்ணுலோகத்தை அடைகிறான் சத்தியம் வியாசவச்சோ யதா வியாசர்னுடைய வாக்கியம் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா வாக்கி வாச்சம் ரிஷினா புனராத்யானா வாச்சம் அர்த்தம்னுதாவது ரிஷீனாம் ரிஷிகள்னு வார்த்தை எப்படின்னா அவர்கள் வாக்க முதல்ல சொல்லிடுவா அர்த்தம் வந்து பின்னாடி பின்னாடி ஓடி வந்து அந்த வார்த்தையில ஒட்டிக்குமா அத சத்தியம் ஆக்கணும் நம்ம அப்படின்னு அந்த மாதிரி சத்தியம் வியாச வச்சவோ யதா அதனால பந்தனஸ்தகா விமுச்சேதங்குறார் எல்லா பாப்பத்தையும் போக்கி விஷ்ணுலோகத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஸ்தவமிதம் சுசமாஹிதா சர்வபாப வினுர்முக்தகா அதனால பானாசுர பிரகித பன்னக பந்த மோக்ஷா நமக்கு வேணுங்கிறது மோக்ஷா எதுக்காக உஷயாச்ச யோகாங்கிறது இங்க எதுக்கு போடணும்னா அதுதான் அசுபம் க்ஷினோத்து அசுபத்தை போக்குறதுங்கிறது சர்வ பாப விநிர்முக்தா எல்லா பாபத்தையும் போக்கி யோகம் என்ன யோகம் நமக்குன்னா இது அம்பாலோட சாயுஜியம் அந்த இடத்துல வந்து பவானி துவம் தாசையம் ஐவித்ர திருஷ்டி சக்கருணாம் சாயுஜ்ய பதவின்னு சொல்ற மோலியோ அதுல நிஜ சாயுஜ்ய பதவிய குடுத்து விடுறா அம்பா அதுதான் யோகா அங்க அம்பாளோட போய் அங்க உட்காடுறது அந்த விஷ்ணு லோகம் சகச்சதிங்கரிச்சே விஷ்ணு மாயாதானே இவ் விஷ்ணு பகினின்னு தானே ஆரம்பிக்கிறான் இவன் ஸ்தோத்திரத்தை அதனால அம்பாளோட சாயுஜ்யத்தை கொடுக்க வேண்டிக்கிறோம் எப்படி அனிருத்தனுக்கு ஒரு பந்த பந்தத்திலிருந்து மோட்சத்தை கொடுத்து உஷாங்கிற அவனுக்கு ஹிருதயத்துக்கு பிரியமா இருக்கக்கூடிய உஷாவோட ஒரு யோகியத்தை யோகத்தை பண்ணியும் அதே போல எனக்கு இருக்கக்கூடிய அமங்கலமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் போக்கி எனக்கு பிரியமா இருக்கக்கூடியது எது சக்தி சக்தியா இருந்ததுன்னா சக்தியோட ஒரு சாகிஜ்யம் வேண்டின்றோம்னா அத்வைத்த நிலைக்கு போகணும்னு நம்ம வேண்டின்றோம்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு யோகம் பிரம்ம பாவஸ்ட மோக்ஷா அந்த ஒரு யோகத்தையும் சுஸ்வரூப யோகாவையும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அம்பால வேண்டிக்கிறோம் ஆனா பிராணாசுர பிரகித பன்னக பந்த மோக்ஷா